வெல்கம் பேக் கைஸ். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரம் வந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து வண்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். நம்ம தம்பிக்கு தான் வண்டி எடுக்கிறோம். என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா NS 200 2020 தான்டா அது வண்டி வந்து 2020ங்க. BS6 டுவெல் ஏபிஎஸ். இங்கே வா, டே வாடா பாருங்கள். அவனுக்கு தான் வண்டி எடுக்கிறான், போகிறான் பாருங்கள். பச்சை முத்தன் அவனுக்கு தான் வண்டி எடுக்கிறோம். வண்டிக்கு வந்து இப்போ லோனுக்கு தான் நம்ம வந்திருக்குது. லோன் எடுத்துகிட்டு டைம் இருந்துச்சுன்னா டேரெக்டாக போய் வண்டி எடுத்துடலாம். வண்டி எடுத்துட்டு அந்த வண்டியை போய் பூஜையை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியே போகும்போது நான் அந்த வண்டியை நான் உங்களை காட்டுறேன். நல்லா இருக்கடா. ஷோரூமுக்கு வந்துட்டேங்க. ஷோரூமுக்கு வந்துட்டு அப்படி வண்டியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உள்ளே பாருங்கள் சரிங்களா. உள்ளே வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி, நாங்கள் வெளியே வந்து சரி கவர் பண்ணலாமே அப்படின்னு கவர் பண்ணிட்டுருக்கோம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். டெஸ்ட் ட்ரைவ் நல்லா தான் இருக்குது. பாருங்கள், இந்த வண்டி தான் எடுக்கிறோம். இதே கலர் தான். இது பார்த்தீங்கன்னா 160ங்க. நம்ம பார்க்குறது வந்து 200 பார்க்குறோம். 200ல் பாருங்கள் அந்த ஒயிட் கலர் காட்டுறேன். செமையாக இருக்குங்க. டாமினார்லாம் கலர் பாருங்க சரிங்களா. இந்த 200 தான். இந்த கலர் தான் பார்த்தோம். ஆனால் வந்து கலர் மட்டும் அந்த கலருங்க சரிங்களா. அந்த கலரு இந்த ஒயிட் கலர் அவன் வேண்டாந்துன்னு சொல்லிவிட்டான். C300 110X டோமினார் பிளாக் கலருங்க. 250 விட்டானுங்க. அதில் டபுள் எக்ஸாஸ்டோட வருது. இது பார்த்தீங்கன்னா 250 தான். எட்டு பார்க்கலாம். எட்டு நல்லா தாங்க இருக்குது. அது 400க்கான வர்றது எட்டு அப்படியே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூலண்ட் ஆயிலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பம்பர் கொடுத்துருக்காங்க. அது வந்து உள்ளே இருக்குது 400ல. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து இந்த ரேடியேட்டர் கார்டெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் சஸ்பென்ஸும் அதேமாதிரி கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயே டபுள் எக்ஸாஸ்ட் வருது. இதே 250 இல்லை போவோம். இதான் இந்த 400 தான் சொன்னேன். இந்த 400 தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வென்ச்சர் மாதிரி பிடிச்சிருக்கிறாங்க சரிங்களா. பேக்கில் வந்து உங்களுக்கு பேக்ஸ்லாம் வச்சுட்டு போகிறக்கு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து கேமரா வைக்கிறக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு முன்னாடி பாருங்க இந்த கார்டனை கொடுத்துருக்குறாங்க. நான் இதில் சொன்னேன் உங்களுக்கு கூலண்ட்டை இதுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்குது. கூலண்ட்டை டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதுலேயே டபுள் எக்ஸாஸ்ட் 400cc. என்ன சொன்னாங்க போய் வீடு போனோம் போனோம் பாருங்க. இப்போ வவுச்சர் மட்டும் வாங்குகிறோம். வவுச்சர் வாங்கிட்டு அவங்க வந்துட்டு எப்போ புக்கிங் சொன்னீங்க? ஃப்ரைடே கம்ப்ளீட் பண்ணிட்டார்னா மண்டே கொடுத்துடலாம். ஃப்ரைடே வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா மண்டே கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. சரி, அதுக்கு அவங்க அம்மா வரணும். லோனோட ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட ஆதார் கார்டை வந்து வச்சு எவ்வளோ லோன் ஆகும் என்னன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து சொல்லுவாங்க. அம்மாவோட வீட்டுக்கு போய்ட்டு அங்கே வந்து ஆதார் கார்டு ஒரிஜினல் ஓகேவா? இது மட்டும் அமைச்சு ஆதார் கார்டு ஒரிஜினல் அனுப்பிச்சுடுங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இதே வாட்ஸ்அப் பண்ணுறேன். மறந்துடணும். ஓடிபி மட்டும் வந்துருக்கு பாருங்க. என்க்வரி பண்ணது வண்டி என்க்வரி பண்ணிங்களா? ஓடிபி வந்துருக்கோம். பழனி சென்ட் பண்ணியிருக்கீங்க? ஓடிபி வந்திருக்கா? யார் நம்பர் இருக்கு உங்களை? நம்ம 93 யாரோட என்க்வரி என்ன? ஓடிபி எதுக்கு? பஜாஜில் வண்டி என்க்வரி பண்ணது
நாங்கள் வந்து இங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு. 7346 நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து வண்டிக்கு எதுவும் பண்ணித்தர மாட்டீங்க. எந்த எக்ஸஸ் ஹெல்மெட் வந்து ஹெல்மெட் வந்து ஹெல்மெட் ஹெல்மெட் வந்து சாரி கார்டு பம்ப் சைட் சும் மேல ஃப்ரண்டல் மேல மற்றபடி எந்த முடிச்சிட்டங்க. இப்போ வந்து ஃப்ரைடே வந்து வர சொல்லியிருக்கிறாங்க, பார்த்து முடிச்சிட்டோம். ஃப்ரைடே வந்துட்டு அவங்க மம்மியை கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்து எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்படியே நம்ம கிளம்பலாம் பாருங்கள். நம்ம ஜாக்ஸ்பர் இங்கே தான் இருக்குது, ஜாக்ஸ்பர் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாங்க.